சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு காலத்தில் தீவிரமான அசைவ பிரியர். சிக்கன், மீன் போன்ற அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுவார். உடல் நலக்குறைவு காரணமாக சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றதுக்கு அப்புறமா சைவத்துக்கு மாறிட்டார். காலை உணவாக பப்பாளி ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், கீரை சூப், மதிய உணவாக சப்பாத்தி, இரவு உணவாக காய்கறி சூப் மற்றும் பழங்கள்னு சாப்பிட்றாரு. உலகநாயகன் கமல்ஹாசன் அசைவ உணவு பிரியராக இருந்தவர். இப்போ அவரும் சைவத்துக்கு மாறிட்டார். காலை உணவாக பழச்சாறுகள் மற்றும் காய்கறி சூப், பகல் உணவாக பச்சை காய்கறிகள், பயிறு வகைகள், இரவு உணவாக சப்பாத்தி ஆகியவையை தான் இப்போ கமல்ஹாசன் சாப்பிட்டுட்ருக்காரு. விஜய் வாரத்தில் 2 நாட்கள் மட்டும்தான் அசைவ உணவை சாப்பிட்றாரு. அவரும் முக்காவாசி சைவ பிரியராக மாறிட்டாராம். அஜித் தன் கையால் பிரியாணி சமைச்சு நண்பர்களுக்கு பரிமாறி அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுபவர். அவர் பிரியாணி சாப்பிடுவதில்லை. பெரும்பாலும் சைவ உணவுகளையே விரும்பி சாப்பிடுவாராம் அஜித். நயன்தாரா அசைவ உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, சைவ உணவுகளையே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சு இருக்காங்க. சிக்கன் பிரியாணி அப்படின்னா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு இருந்த த்ரிஷா தற்போது அதை குறைச்சிக்கிட்டாங்க. பெரும்பாலும் சைவ உணவுகளையே சாப்பிட்றாங்க த்ரிஷா. அனுஷ்கா தீவிரமான அசைவ பிரியராக இருந்தாங்க. இப்போ அசைவத்துக்கு குட் பை சொல்லிட்டு சைவ உணவுக்கு மாறிட்டாங்க அனுஷ்கா.